Ay, என்ன காலங்காத்தால தண்ணி அடிச்சிட்டு இருக்கானுங்க, என்ன வலி வலிக்குது? டே பேராண்டிகளா, தாத்தா இங்க வாங்கப்பா, இதோ வர, கொஞ்சம் கால புடிங்கப்பா, வலிக்குது. இதுல கூட வர சண்டை, அதான் ரெண்டு கால் இருக்குதா, ஆளுக்கு ஒண்ணு புடிச்சு தொலைங்கடா. கரெக்ட், இந்த கால் என்னது? வலது கால் என்னது? இடது கால் என்னது? வலது கால் என்னுடையது. டேய், இப்படியே சொல்லி ஆளுக்கு ஒரு காலை தூக்கிட்டு போய் சூப் வச்சு குடிச்சிட போறீங்கடா. டேய், இனிமே தாத்தா காலை பிடிக்க சொன்னா நான் இடது கால தான் பிடிப்பேன். இப்ப சொன்னியே இதான் கரெக்ட், நான் வலது கால தான் பிடிப்பேன். அடாடாடா, போன ஜென்மத்துல நான் என்ன புண்ணியம் பண்ணனும், பேரனுங்க ரெண்டு பேரும் பங்கு போட்டு பாசத்தை புழிறீங்கடா. உனக்கு ஒரு மூணாவது பேரன் தான், எந்த காலை பிடிக்க சொல்லுங்க? அது அப்புறமா ரகசியமா சொல்றேன், தனியா கேட்டுக்கோ. நம்ம ஊர்ல எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு வாரம் ஆச்சு, நாளைக்கு தான் ஓட்டு எண்ணிக்கை. ஒட்டு மொத்தம் ஊரு உங்களுக்கு தான் ஓட்டு போடும்னு சொல்லி இந்த தொகுதியில போட்டி போடுற நாலு வேட்பாளர் இருந்தோம், ஒருத்தருக்கு தெரியாம ஒருத்தருட்டு இருந்து தலா 2 லட்சம் பொய் சொல்லி வாங்கியிருக்கோம். இந்த 8 லட்சம் ரூபாய் பணத்தை வச்சு நம்ம ஊர் குறை பூரா தீர்த்துடணும். அவங்களை ஏமாத்தி பணம் வாங்குறது யாருக்கு தெரியக்கூடாது. இது வரைக்கும் நாம கட்டுக்கோப்பா இருந்துட்டோம், ஓட்டு எண்ணிக்கை முடியற வரைக்கும் நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். குறிப்பா இந்த சின்னசாமி பெரியசாமிக்கு மட்டும் இந்த விஷயம் தெரியவே கூடாது, இதுல நாம உறுதியா இருக்கணும். ஆமா, ஒட்டியும் கிட்டதான் இருக்குது, ஜாக்கிரதையா இருக்கும்ல. ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட கூடு, நான் பாத்துக்கிறேன். இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு, அது எங்கிட்ட இருக்கட்டுமே, எங்கிட்ட இருந்து எதுவுமே லீக் அவுட் ஆகாது. ஐயோ வேண்டாம், விடுங்க. சரி, வச்சுக்கலாம், பரவாயில்ல. பாட்டி சூட்டு வலிக்கு இதான் சரியான வைத்தியம். அந்த காலத்துல வயிற்று வலினா வழக்கணையை தான் தொடவும், அரை மணி நேரம் ஆசியாமப்படுத்துறது எல்லாம் சரியா போயிடும். 6 மணி நேரம் ஒரே இடத்துல என்னால படுக்க முடியாது பாட்டி. அப்படி யாரு டிவா, வயசு பொண்ணு 6 மணி நேரம் ஆசியாம படுத்துக்க முடியாதா? சைக்கிள் த்ரூ புடிச்சா என்ன போடுவாங்க, பைக் த்ரூ புடிச்சா என்ன போடுவாங்க, இங்க என்ன பிரச்சனை? வயிற்று வலின்னு சொன்னா அதான் என்ன தடவி விட்டுட்டு இருக்கேன். ஏண்டா, 2 வயசு பொண்ணுங்க இருக்கும், இங்க உனக்கு என்ன வேலை? அப்போ நான் அதான் யோசிச்சேன், நீ போயிரு, நான் பாத்துக்கிறேன். போடாங்கிறேன்ல, என்ன கூட போட, மேல வலிக்கு வலிக்கும் போட. தாத்தா, நீ மகராசனா இரியா, ஏ அந்த காலையே இவ்வளவு நேரம் புடிச்சிட்டு இருப்பா, இந்த காலை கொஞ்சம் புடிச்சு விடுப்பா. அது அவன் காலு, நான் தொட மாட்டேன். அவன் காலு இல்லடா, இது என் காலு. 1000 சொல்லுங்க, இடது கால் தான் என்னது, வலது காலு அவனுது. இது என்னவோ தமிழ்நாடு, அது கர்நாடக மாதிரி சொல்ற, அடம் பிடிக்காம புடிச்சு விடுறா. அவன் காலு என்கிட்ட வருது. அவன் காலு இவன் காலு என் காலு ஒடிச்சுங்கடா. அம்மா, வண்டியில வரும்பொழுதே இந்த வலி வலிக்குது, தரையில கால ஊனி எப்படித்தான் நடக்க போறனோ தெரியலையே. டாக்டர், இனிமே இவருக்கு இந்த வீல் சேர் தானா, எழுந்து நடக்கவே முடியாதா? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, முட்டி எலும்புதான் தேங்காய் உடஞ்ச மாதிரி ரெண்டா உடஞ்சிருக்கு, நடந்தா 4 உடையும், நான் சேர்த்து வச்சு கட்டிருக்கேன், சீக்கிரமே குணமாயிரும். இத வச்சு நடந்து பழக சொல்லுங்க, நான் வரேங்க. பாட்டியாடி, பேரன்களை ஊட்டி ஊட்டி வளர்த்தேன், அவனுங்க ஊன்றுகோலையும் சக்கர வண்டியும் குடுத்துட்டு போயிருக்கானுங்க. அவனுங்களை ஏன் கால அமைக்க சொன்னீங்க? என்கிட்ட சொல்லியிருந்தா நான் அமைக்க விட மாட்டேன்னா? நல்ல வேலை கால அமைக்க சொன்னீங்க, இதே கழுத்து அமைக்க சொன்னீங்க. ஆமா, தலைவா, உங்களுக்கு டாக்டர் பட்டம் கிடைச்சதால உங்க தொண்டன் உங்க கையால தான் ஆபரேஷன் பண்ணிக்கணும், ரொம்ப அடம்பிடிக்கிறான் தலைவா. அவன் தான் உண்மை தொண்டன்.
அடுத்து நம்ம சிங்கப்பட்டி ஓட்டு தானே எண்ண போறாங்க. இந்த பொட்டியத்தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். சிங்கம்பட்டி ஓட்டு மட்டும் எண்ணி முடியட்டும். உங்களுக்கு டெபாசிட் கிடைக்காது. அவங்களுக்கு மட்டும் இல்ல உங்களுக்கும் டெபாசிட் கிடைக்காது. என்ன தம்பி சொல்றீங்க? உங்ககிட்ட இருந்து 2 லட்சம் ரூபாய் எங்க ஊருக்காரங்க வாங்கிருக்காங்களா இல்லையா? ஆமா உங்க 3 பேர்கிட்டயும் தலா 2 லட்சம் வாங்கிருக்காங்களா? ஆமா ஆக ஒருத்தருக்கு தெரியாம ஒருத்தர்கிட்ட மொத்தமா 8 லட்சம் ரூபாய் எங்க ஊருக்காரங்க ஏப்ப விட்டுருக்காங்க. இந்த ஊர் முழுக்க ஒரு சுயேட்சை வேட்பாளருக்கு ஓட்டு போட்டாங்க. உங்களுக்கு அல்வா கொடுத்தாங்க. ஆமா இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த ஊர் பெருசு ஒண்ணு 1000 ரூபாய் நோட்டா செலவு பண்ணிட்டு இருந்துச்சு. அத கப்புன்னு புடிச்சு கேட்டா விஷயம் தெரிஞ்சிச்சு. நீங்க 1000 ரூபாய் நோட்டா கொடுத்தீங்களா? அரசியல்வாதிகளுக்கே ஆப்பா, நாங்கெல்லாம் சேட்டை பண்ண ஆரம்பிச்சோம்னா இந்த நாடே தாங்காது. அதுக்கப்புறம் சிங்கம்பட்டி ஊரே வந்து அசிங்கம்பட்டி ஆயிரும். ஆமா தம்பி உன் பேர் என்ன? என் பேரு சின்னசாமி. என் பேரு பெரிய சாமி. சாமி மாதிரி வந்து உண்மையை சொன்னீங்க. நாங்கெல்லாம் அரசியல்வாதிகள், எலெக்ஷன் நேரத்துல மட்டும் அடிச்சுப்போம். மத்தபடி ஊரை அடிச்சு உலகிற போடுற விஷயத்துல ஒற்றுமையா தான் இருப்போங்கிற நிரூபிப்போம். வாங்கயா வாங்கயா. நம்மளோட இன்றைய கடமை இது போதும். சும்மா சும்மா தலையில அடிக்காதையா, ஏற்கனவே எனக்கு தலைவலி. நெஞ்சில் அடிக்காதையா, எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்குது. வேற எங்கதே உன் அடிக்கிறது? அடிக்கணும்னு ஆசை இருந்தா பக்கத்துல இருந்து ஆரோக்கியமா கண்ணாடி ஓட்டி நிக்கிறான். அவன் அடிச்சுன்னு இருக்கு. என்ன அறியா இக்கிரமா இருக்குது? யோ எதா இருந்தாலும் வருஷத்தை அடிக்கடியா. ஏண்டா இவ்வளவு குழுப்புடா உங்களுக்கு? நாங்க செய்யற வேலைய நீங்க செய்றீங்களா? அப்புறம் அரசியல்வாதி எங்களுக்கு என்ன மரியாதை? 50 வருஷம் அரசியல் வாழ்க்கையில டெபாசிட் இல்லாம தோத்து போனது இதான் முதல் தடவை. பெரிய கலங்கத்தை உண்டு பண்ணிட்டீங்களடா. 7,95,000 ரூபாய் இந்த பொட்டியில இருக்கு. மீதி 5,000 சுட்டிட்டீங்களா? ஐயா அடிக்கிறது நிறுத்த சொல்லிட்டீங்க. எங்களை கொஞ்சம் அவத்தோட சொல்லுங்க ஐயா. ஓடிப்பிட்டேனா ஐயா? வட்டிக்கு பட வாங்கி 5,000 ரூபாய் திருப்பி கொடுத்துறேன் ஐயா. அதுக்கு எங்கிட்ட தானே வருவே. எங்க உங்களுக்கு இந்த விஷயத்த யாருங்க சொன்னது? சின்னசாமி பெரியசாமி தான் சொன்னாங்க. அவங்க மட்டும் சொல்லலன்னா இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாம போயிருக்கும். சின்னசாமி பெரியசாமியா? அவங்க கிட்ட சொன்னது யாரையா? நமக்குள்ள யார் அந்த கருப்பாடு? அந்த கருப்பாடு நான் கொடுத்த 1000 ரூபாய் நோட்டை ஜாலியா செலவு பண்றத அவங்க பாத்துக்காங்க. உங்களுக்கு எவ்வளவு நெஞ்செழுத்துண்டா? இதோட விட்டுருவேன் மட்டும் நினைச்சிடாதீங்க. இனிமேதான்டா உங்களுக்கு இருக்கு. ஐயோ தண்ணி நின்னு வச்சே, நான் எப்படி குளிப்பேன்? இனிமே இந்த ஊருக்கு தண்ணி எல்லாம் வராது. பேப்பர் எடுத்து துடைச்சிட்டு போ. ஏய் நம்ம டிம்ஸ் ஈஸ்வரியை தள்ளிட்டு வந்துச்சியாரா? அட பாவி, ஸ்கூல்ல படிக்கும் போதே இந்தியா பாகிஸ்தான் மாதிரி சண்டை போட்டுட்டு இருப்பீங்க. இப்ப உங்களுக்குள்ளே லவ் ஆகி ஓட்டிட்டு வந்து. ஐயோ கரண்ட் போச்சே. ராக்கா ஏக்கா விஷயம் தெரியாதா? இனிமே நம்ம ஊர்ல கரண்ட் எல்லாம் இல்லையா? சீமண்ண விளக்கு தானா?